ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிலன் மீடியா. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்திய திருநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஏற்ப வந்து பார்த்திங்கன்னா பண்டிகைகள்லேருந்து கலை மற்றும் கலாச்சாரங்கள் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறுபட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்துக்குரிய ஒவ்வொரு பகுதிக்குரிய பண்டிகைகளை வந்து நம்ம நிறைய வந்து நம்ம காணொலிகளில் பார்த்துருக்கோம். அதோடைய ஒரு தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உகாதி பண்டிகையை பற்றி பார்க்க போகிறோம். உகாதி பண்டிகை வந்து ஆரம்பத்தில் வந்து நான் இது தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டிகைகளில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அது என்னங்கிறதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த உகாதி பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் வந்து தெலுங்கு வருட பிறப்பாக கொண்டாடப்படுது. கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா கன்னட வருட பிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த பண்டிகை வந்து எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மாதமான பங்குனி சித்திரை இதற்கு இடைப்பட்ட இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டிகை வருது. நாள்காட்டி இந்த கேலண்டர் வந்து எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கும், இந்த மாதங்கள் வந்து எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கும்னு பார்த்திங்கன்னா ஒன்று சூரியனை மையமாக வைத்து அதனால் உருவாகக்கூடிய அந்த காலங்களை வைத்து வடிவமைக்கப்பட்டிருக்கும், இல்லைன்னா சந்திரனை அடிப்படையாக வைத்து வடிவமைக்கப்பட்டிருக்கும். இந்த தெலுங்கு மக்கள் மற்றும் கன்னட மக்கள் பின்பற்றக்கூடிய அந்த நாள்காட்டி, அவங்களுக்கான அந்த நாள்காட்டி எதை வைத்து வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா சூரியன் மற்றும் சந்திரன் ரெண்டு நகர்வுகளை வைத்து இது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா லூனி சோலார் கேலண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி பார்க்கும்போது சைத்ரான்ங்கிற ஒரு மாதம் சொல்றாங்க, அந்த மாதத்துடைய முதல் நாளை வந்து இவங்க வந்து வருட பிறப்பாக கொண்டாடுறாங்க. சைத்ரான்ங்கிற இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாளான இன்று வந்து இந்த உலகத்தை வந்து பிரம்மன் வந்து படைக்கிறதுக்கான அந்த படைக்கும் தொழிலை வந்து துவங்கினாருங்கிற கருத்தும் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைத்ரான்ங்கிற இந்த மாதத்தை வந்து வருட பிறப்பாக கொண்டு தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நாள் அன்று வந்து பார்த்தீங்கன்னா புதிய காரியங்களை வந்து துவங்கக்கூடிய செயல்கள்லையும் வந்து ஈடுபடுறாங்க. இந்த நாள் அன்னைக்கு துவங்கக்கூடிய காரியங்கள் வந்து வெற்றியில் முடியுங்கிற மாதிரி நம்பிக்கையும் கொண்டு இருக்காங்க. இந்த நாளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வசந்த காலத்தின் துவக்கமாக வந்து பார்க்குறாங்க. இந்த நாள் அன்று வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து எழுந்திரிச்சு எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய ஒரு பழக்கமும் இருக்குது. இந்த நாள் அன்று புத்தாடை உடுத்தி கோவில்களுக்கு வந்து போயிட்டு வராங்க. வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா மா இலை தோரணம் மூலயமா வந்து அலங்கரிக்கிறாங்க. உகாதி அன்னைக்கு செய்யப்படுகின்ற முக்கியமான ஒரு உணவுப் பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா பச்சடி. இந்த பச்சடியில் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய், புளி, வேப்பம்பூ, வெல்லம் போன்ற பொருட்கள்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அறுசுவையும் கலந்த ஒரு உணவாக இருக்குது. தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு உகாதி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளாக இருந்திருக்கும். நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.